வணக்கம் டீச்சர். வணக்கம் ராமு. இந்தா உனக்கு. நன்றி டீச்சர். சோமு. இந்தா உனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். நீங்கள் ரெண்டு பேரும் யாரும் பார்க்காத இடத்துல உட்காந்து இந்த பழங்களை சாப்பிட்டு வரணும். யாரும் பார்க்காத இடம் தானே, தூரமாக சாப்பிட்டு வந்துட்டேன். என்ன ராமு, நீ சாப்பிடலையா? யாரும் பார்க்காத இடம் உனக்கு கிடைக்கல? எப்படி டீச்சர், நான் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் கடவுள் பார்க்கறாரு டீச்சர். அவருக்கு தெரியாம எப்படி டீச்சர் சாப்பிட முடியும்? எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க டீச்சர், உன் உள்ளங்கையில் ஒளித்து வைத்தாலும் கடவுள் பார்க்கிறார் அப்படின்னு. அப்ப எப்படி கடவுள் இல்லாத இடம் எது, நான் எங்கே இருந்து சாப்பிடுறது அவருக்கு தெரியாம? அதான் என்னால சாப்பிட முடியல, நீங்களே வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல பையன்டா ராமு, இப்படியே இரு, வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வந்துடுவ, நீனு பெரிய ஆளாயிடுவ. டேய் ராமு, என்ன நீ தோக்கடிச்சிட்டீல, இருடா உன பேசிக்கிறேன். இது போட்டினே எனக்கு தெரியாதுடா சோமு. தைரியம் இருந்தா ஓட்டப்பந்தய போட்டியில என்ன ஜெயிச்சு பாருடா, உன்னால முடியவே முடியாது, நீ ஒரு சோனி பையன், உன்னால முன்னேறவே முடியாது என்ன தாண்டி. அம்மா, முன்னேற்றம்னா என்னம்மா? முன்னேற்றம்னா படுத்திருக்கவன் உட்காரணும், உட்காரவன் எந்திரிச்சு நிக்கணும், நிக்கிறவன் நடக்கணும், நடக்கிறவன் ஓடணும், ஓடுறவன் ஓடி ஜெயிக்கணும். இப்படி படிப்படியா வர்றதுதான் கண்ணு முன்னேற்றம். ஒரே நாளையில வியாதி தான் கண்ணு வரும். இன்னைக்கு ஸ்கூல்ல ராமுவும் எனக்கும் சோமுவுக்கும் ஒரு பந்தயம் நடந்துச்சு, அதுல நான் ஜெயிச்சிட்டேன். அதனால சோமு என்ன சொன்னான்னா, உன்னால ஓட்டப்பந்தயத்துல என்ன ஜெயிக்கவே முடியாது அப்படின்ட்டாமா? முடியாதுங்கிற சொல்லு முட்டாளுக்குதான் சொந்தம். முடியுங்கிற வார்த்தை தான் தரித்திரங்களை விரட்டி சரித்திரம் படைக்கும்பா. உன்னாலையும் முடியும், நீ நல்ல சத்தான காய்கறிகள் சாப்பிட்டு நல்ல டெய்லி பிராக்டிஸ் பண்ணினா உன்னாலையும் முடியும்பா. ராமா, நீ டெய்லி பிராக்டிஸ் பண்ணியிருக்க, பார்த்து நிதானமா ஓடு. நீ ஓடும்போது உனக்கு பின்னடி வரவங்களை பார்த்து ஓடுனினாலே நீ தோத்து போயிடு, அதனால முன்னடி இலக்க நோக்கி ஓடு, சரியா? சரிங்க டீச்சர். ஏ, இதுலயும் ராமு தான் ஜெயிச்சான். சோமு, சோமு சொல்லுடா, கூப்பிட கூட போகாதடா. அட போடா. வணக்கம் டீச்சர். வணக்கம். நீங்க யாரு? நான் சோமுவோட அம்மா. இப்போ வர வர சோமு நல்லா மார்க் வாங்குறது இல்லை, அதே மாதிரி சோர்வாக இருக்கான், யார்கிட்டையும் பேசுறது இல்லை. என்ன டீச்சர், உங்களால் நான் சொல்கிறத செய்ய முடியுமா? சொல்லுங்க. இந்த கட்டடத்தை தூக்குங்க பார்ப்போம். அது எப்படியும் முடியுமா? நடக்கிற கதையாக எதுவும் கட்டடத்தை தூக்க முடியுமா? இந்த கல்லை தூக்குங்க. இந்தாங்க டீச்சர். நீங்கள் கேட்டதுக்கு பதில் இதுலேயே இருக்கு. உங்க பையன் டெய்லி படிக்கணும், நீங்க என்ன பண்றீங்கன்னா பரீட்சைக்கு முன்னாடி நாள் மட்டும் படி படி படினா இந்த கட்டடத்தை தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் படிக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு கல்லா வச்சு அடக்குனது தான் இவ்வளவு பெரிய கட்டடமா உயர்ந்து நிக்கிது, சரியா? அது மாதிரி டெய்லி படிச்சாதான் சரிப்பட்டு வரும். நீங்க எதுல ரொம்ப திறமைசாலி? நான் நல்லா மரம் வெட்டுவேன் டீச்சர். சரி, லீவ் நாள் ஒரு நாளைக்கு நீங்களும் நானும் மரம் வெட்டுவோம். சரி, நான் வந்துட்டு இந்த பக்கம் மரம் வெட்டுற நதிக்கரைக்கு அந்த பக்கம், நீங்க அந்த பக்கம் மரம் வெட்டுங்க. நான் நிறைய வெட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறேன் டீச்சர், என்ன பண்றாங்கன்னு போய் பார்ப்போம். என்ன டீச்சர் அமைதியா நின்றுட்டு இருக்கிறாங்க? டீச்சர், நான் வெட்டிட்டேன், இவ்வளவு விறகு நான் வெட்டியிருக்கிறேன். நீங்க? என்னால முடிஞ்சது இதோ இவ்வளவுதான். எப்படிங்க டீச்சர் இவ்வளவு வெட்டினீங்க என்ன தாண்டி? நான் அடிக்கடி வந்து வந்து பார்த்தப்ப நீங்க எல்லாம் நின்றுகிட்டு தானே சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி நிக்க மாதிரி தானே தெரிஞ்சது, எப்படி வெட்டினீங்க? நான் என் கோடாரிய தீட்டிக்கிட்டு இருந்தேன், நீங்க வரும்போதெல்லாம் நல்ல கோடாரி கிடைச்சதுன்னா நல்லா வெட்டலாம் மரத்தை. நான் தினமும் அது மாதிரி தான் படிக்கணும், டெய்லி படிச்சாதானே ரீகால் பண்ணும்ல, திரும்ப திரும்ப படிச்சாதானே, இது ஒரு தடவை திருப்பி பார்த்தாதானே அவனுக்கு மனசுல ஏறும். படிக்கிறது ரொம்ப ஈஸி, ஒன்று தினமும் படிக்கணும், ரெண்டாவது படிச்சதை திருப்பி பார்க்கணும்,